எமனை கேட்க முடிகிறது மரணத்தின் பொருள் என்று கேள்வி கேட்பது அறிவை வளர்க்கும் என்று நமது இந்த பாரம்பரியத்தை நமது மடங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன அதனை வளப்படுத்துகிறது என்று சொன்னால் சமஸ்கிருத மொழியில் வேத கணிதம் போன்ற அறிவியல் இருக்க வேண்டும் இந்த மடங்களில் நமது சங்கராச்சாரியார் இவை அனைத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் தலைமுறை தலைமுறையாக இது நடைபெற்று வருகிறது எனக்கு ஒன்று புரிகிறது இன்றைய காலகட்டத்தில் ஆதி சங்கராச்சாரியாரின் கொள்கைகள் தான் மிகவும் பொருத்தமாகிவிட்டது என்று நண்பர்களே பல நூற்றாண்டுகளாக நான்கு தாம் யாத்திரையின் முக்கியத்துவம் தாம் இங்கே உணர முடிகிறது பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களின் தரிசனம் சக்தி பீடங்களின் தரிசனம் அஷ்ட விநாயகர் அஷ்ட விநாயகர் ஆகியவை இந்த யாத்திரைகள் மற்றும் தீர்த்த யாத்திரை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது இந்த யாத்திரை வெறும் சுற்றுலா அல்ல அதுதான் இந்தியாவை இணைக்கிறது இந்தியாவை பற்றிய அடையாளத்தை வழங்கும் ஒரு வாழும் பாரம்பரியமாக அது உள்ளது இங்குள்ள அனைவரின் விருப்பமும் அதுதான் ஒரு முறையாவது நான்கு தாம்களை கட்டாயம் பார்த்துவிட வேண்டும் என்று ஜோதிர் லிங்கத்தை தரிசித்திட வேண்டும் என்று கங்கை நதியில் ஒரு முறையாவது நீராட வேண்டும் என்று முற்காலத்தில் நாம் வீட்டில் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக் கொடுத்தோம் அந்த பாரம்பரியம் என்னவென்று எப்படி இருந்தது என்று குழந்தைகளுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுப்போம் சௌராஷ்ட்ரே சோமநாதம் சேத ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் குழந்தை பருவத்திலேயே சொல்லிக் கொடுத்தோம் ஜோதிர்லிங்கத்தின் இந்த மந்திரம் வீட்டில் அமர்ந்தபடியே பிரம்மாண்டமான இந்தியாவிற்கு தினசரி பயணித்தது குழந்தை பருவத்தில் இருந்தே நாட்டின் பல்வேறு பகுதிகளுடன் தொடர்பு இருந்திருக்கிறது இந்த நம்பிக்கைகள் கிழக்கிலிருந்து மேற்காக வடக்கிலிருந்து தெற்காக இந்தியாவை உயிர் உள்ளதாக மாற்றியிருக்கிறது தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற மாபெரும் எண்ணம் தினசரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது பாபா கேதார்நாத்தை தரிசிப்பதன் மூலம் ஒவ்வொரு பக்தரும் ஒரு புதிய ஆற்றலை பெற்று செல்கிறார் என்பதில் ஐயமில்லை பாபா கேதார்நாத் தர்சன் கருத்தாலு நண்பர்களே ஆதிசங்கராச்சாரியாரின் பாரம்பரியமான நாடு உத்வேகமாக பார்த்து வருகிறது பிரேர இப்போது நமது கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கை மையங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதே பெருமையுடன் பார்க்கப்படுகின்றன இன்று அயோத்தியில் பிரம்மாண்டமான ஸ்ரீ ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது அயோத்தி அயோதி மீண்டும் அதன் பெருமையை பெற்றிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அயோத்தியின் தீபோற்சவத்தை உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாடியது இந்தியாவின் பண்டைய கலாச்சார வடிவமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை இன்று நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் அதே போல உத்தரப்பிரதேசத்திலேயே காசியும் புத்துயிர் பெற்று வருகிறது விஸ்வநாத் அணையின் பணிகள் விரைவாக முழுமையை நோக்கி முன்னேறி வருகின்றது हम इसकी कल्पना कर सकते हैं इसी तरह उत्तर प्रदेश में ही काशी का भी कायाकल्प हो रहा है विश्वनाथ धाम का कार्य बहुत तेज गति से अब तो पूर्णता की तरफ आगे बढ़ रहा है बनारस में सारनाथ नाथ कुशीनगर बोधगया इंड पणी नड़पेट सब जगह पे புத்த சர்க்கியூட் வாயிலாக சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் இந்தியாவிற்கு அழைத்து வர உலகெங்கிலும் உள்ள புத்த மத யாத்திரிகைகளை ஈர்க்க வேகமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன பகவான் ஸ்ரீராமருடன் தொடர்புடைய தீர்த்த ஸ்தலங்களை இணைத்து ராமர் சுற்றுகள் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது மதுராவிலும் பிருந்தாவனத்திலும் வளர்ச்சியோடு சேர்ந்து அந்த இடங்களின் தூய்மை தொடர்பான புனிதர்களின் உணர்வுகளும் வெகுவாக கவனிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் நடப்பதற்கான காரணம் இன்றைய இந்தியா ஆதி சங்கராச்சாரியார் ியா நமது ஞானிகளின் முன்னேறுவதில் தான் உள்ளது கௌரவ கருத்த நண்பர்களே இந்த நேரத்தில் நம் நாடு சுதந்திரத்திற்கான அமிர்த விழாவை கொண்டாடி வருகிறது நாடு தனது எதிர்காலத்திற்காக உணர் அமைப்பிற்காக புதிய தீர்மானங்களை எடுத்து வருகிறது அமிர்த மகோத்சவத்தின் இந்த தீர்மானங்களில் ஆதி சங்கராச்சாரியார் அவர்களை நாம் ஒரு பெரிய உத்வேகமாக பார்க்க முடிகிறது இப்போது நாடு தனக்கென ஒரு பெரிய இலக்குகளை நிர்ணயம் செய்து வருகிறது கடுமையான காலக்கெடுவை நிர்ணயிக்கும் போது சிலர் கூறுகிறார்கள் குறுகிய காலத்தில் இதெல்லாம் எப்படி நடக்கும் சில வேளைகளில் இப்படியும் கூறுகிறார்கள் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்று அப்போது என் மனதிலிருந்து ஒரு குரல் எழுகிறது நூத்தி முப்பது கோடி மக்களின் குரலும் எனக்கு கேட்கிறது என்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை தான் வருகிறது ஒரே கருத்து தான் வெளிப்படுகிறது காலத்தின் வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு பயப்படுவது இந்தியருக்கு ஏற்பட இல்லை என்று அர்த்தம் मेरे भीतर से एक आवाज आती है 130 करोड़ देशवासियों की आवाज मुझे सुनाई देती है और मेरे मुंह से यही निकलता है एक ही बात निकलती है समय के दायरे में बंद कर भयभीत होना अब भारत को मंजूर नहीं है आप देखिए आदि नींगल आदिशंकर அவர் மிக இளம் வயதிலேயே வீடு குடும்பத்தை விட்டு விலகி சந்நியாசியானார் கேரளாவின் காலடி எங்கே உள்ளது இந்த கேதார்நாத் எங்கே உள்ளது எங்கிருந்து எங்கே வந்தார் சந்நியாசியாக மாறினார் அதுவும் மிக இளம் வயதில் இந்த புண்ணிய பூமியோடு அவரது உடல் இணைக்கப்பட்டது என்பதை மிக குறுகிய காலத்தில் அவர் இந்தியாவின் புவியியல் பற்றி அறிவூட்டினார் இந்தியாவுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கினார் அவர் அவர் உருவாக்கிய ஆற்றல் இந்தியாவை இன்னும் நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அது இந்த இயக்கத்தில் இருக்கும் அதே போல சுவாமி விவேகானந்தரை பாருங்கள் சுதந்திர போராட்டத்தின் பல போராளிகளை பாருங்கள் எத்தனை பெரிய ஆன்மாக்கள் பெரிய ஆளுமைகள் இந்த பூமியில் தோன்றியிருக்கிறார்கள் காலத்தின் வரம்புகளை மீறி குறுகிய காலத்தில் பல யுகங்களை உடைத்தார்கள் அவர்கள் நமது இந்தியா இந்த மாபெரும் ஆளுமைகளின் உத்வேகத்தை பின்பற்றுகிறது நாம் நித்தியத்தை பற்றி பேசி வருகிறோம் நாம் செயல்பாட்டு திறனை நம்புகிறோம் இந்த தன்னம்பிக்கையுடன் நாடு இன்று இந்த அமிர்த காலத்தில் முன்னேறி வருகிறது அதுபோன்ற சமயங்களில் நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன் சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய வரலாற்று இடங்களை பார்வையிடுவதுடன் இதுபோன்ற புனித தளங்களையும் நீங்கள் வந்து பாருங்கள் அழைத்து செல்லுங்கள் அவர்களை அறிமுகம் செய்யுங்கள் அன்னை இந்தியாவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியத்தின் முன்னேற்றத்தை அவர்களுக்கு உணர்த்துங்கள் சுதந்திரத்தின் அமிர்த காலத்தில் சுதந்திர உணர்வோடு இதுவும் சாத்தியம் ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் மனதில் உணர்வை ஏற்படுத்தலாம் நேரம் பரிச்சித் ஹஜாரோ சால் கி சாலான் பரம்பரா கி அனுபூதி கரெக்டி அமிர்த காலம் स्वतंत्रता आजादी का यह भी एक महोत्सव हो सकता है हर हिंदुस्तानी के दिल में हिंदुस्तान के हर कोने कोने में हर कंकर कंकर में शंकर का भाव जग सकता है और इसलिए निकल पड़ने का यह समय है नू कान आज अड़ में निक वाल इतना सभी सात ஆனால் சுதந்திரம் பெற்ற பின் அதை செய்வது நமது கடமை இல்லையா அதனால் தான் சொல்கின்றேன் ஒரு குடிமகனாக நாமும் இந்த புனித தளங்களுக்கு செல்ல வேண்டும் அவற்றின் பெருமைகளை அறிய வேண்டும் நண்பர்களே கடவுளின் தேசத்தில் இந்த நம்பிக்கையை வைத்து இங்குள்ள எல்லையற்ற சாத்திய கூறுகளை நம்பி एक नागरिक के तौर पर हमें इन पवित्र स्थानों को भी दर्शन करने के लिए जाना चाहिए उन स्थानों की महिमा को जानना चाहिए। साथियों देवभूमि के प्रति असीम श्रद्धा रखते हुए यहां की असीम संभावनाओं पर विश्वास करते हुए इंद्र उत्तराखंड இங்கே வளர்ச்சியில் பெரும் தியாகத்தில் ஈடுபட்டுள்ளது வலிமையோடு ஈடுபட்டுள்ளது சடக் பரி யோஜனா தாம் ஹாய்வே செடுறே சார்தாம் சாலை திட்ட பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன நான்கு தாம்களும் நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் கேதார்நாத்திற்கு காரில் பயணம் செல்லும் நிலை இங்கே வர வேண்டும் இது தொடர்பான வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளன அருகிலேயே புனித ஹேமகுந்த் சாஹிப் ஜியும் உள்ளது ஹேம்குந்த் சாஹிப் ஜியின் தரிசனம் அவ்வளவு எளிதானதல்ல இதற்காக ரோப் உருவாக்குவதற்கான தயாரிப்பும் இப்பொழுது உள்ளது இது தவிர ரிஷிகேஷ் மற்றும் கர்ண் பிரியாகினை ரயில் மூலம் இணைக்கப்படும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இப்போது முதலமைச்சர் சொன்னார் மலை பிரதேசத்தில் ரயிலில் செல்வதில்லை என்று இப்போது அந்த ரயில் இங்கே வர இருக்கிறது டெல்லி டேராடூன் நெடுஞ்சாலை உருவான பிறகு டேராடூனில் இருந்து டெல்லிக்கான பயண நேரம் மேலும் குறைக்கப்படும் இந்த பணிகள் அனைத்தும் உத்தரகாண்டிற்கு உத்தரகாண்ட் சுற்றுலாவுக்கு பெரும் பயனளிக்கும் நான் சொல்வதை நீங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வேகத்தில் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருமே ஆனால் கடந்த நூறு ஆண்டுகளில் இங்கு வந்த யாத்திரிகர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையானவர்கள் வரும் பத்து ஆண்டுகளில் வருவார்கள் என்பது நம்பிக்கை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் இங்கு பொருளாதார ரீதியாக எவ்வளவு பலம் கிடைக்கும் என்பதை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மூன்றாவது தசாப்தம் உத்தராகாண்டிற்கான தசாப்தம் நீங்கள் என்னுடைய சொற்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் புண்ணியமான பூமியில் இருந்து இப்பொழுது பேசுகிறேன் சமீப காலங்களில் நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம் எப்படி யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு முறையும் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது என்பதை கொரோனா இல்லாத இருந்திருந்தால் இந்த எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது உத்தரகாண்ட் பற்றிய இந்த செய்தியும் எனக்கு மிக மகிழ்ச்சியை அளிக்கிறது முக்கியமாக எனது தாய்மார்கள் எனது சகோதரிகள் மலை பிரதேசங்களில் தாய்மார்களின் சகோதரிகளின் வலிமை மிக உயர்வானது உத்தரகண்டின் சிறிய பகுதிகளில் இயற்கையின் மடியில் ஹோம் ஸ்டே நெட்வொர்க் அதிகரித்து வருகிறது நூற்றுக்கணக்கில் உருவாகி வருகின்றன தாய்மார்களே எனது சகோதரிகளே இங்கு வரும் யாத்திரிகள் விரும்புகின்றனர் இதனால் வேலை வாய்ப்பும் இங்கே கிடைக்கிறது வாழும் வாய்ப்பும் கிடைக்கிறது இங்குள்ள அரசு வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் விதத்தில் இன்னொரு பலனும் கிடைத்துள்ளது மலை பிரதேசத்தின் நீரும் இளைஞர்களும் மலைப்பிரதேசத்திற்கு பயன்படுவதில்லை என்று கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது நான் இதனை மாற்றினேன் இனிமேல் நீரும் மலைப்பகுதி மக்களுக்கு பயன் தரும் இளைஞர்களும் மக்களுக்கு பயனளிப்பார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன நிலைமை நிச்சயம் மாறும் என்னுடைய இளைஞர்களே இந்த தசாப்தம் உங்களுக்கானது உத்தரகாண்ட் மாநிலத்துக்கானது வளமான எதிர்காலத்திற்கானது பாபா கேதார்நாத் ஆசி நமக்கு இப்போது இருக்கிறது இந்த தேவ பூமியானது தாய் நாட்டை காத்த பல துணிச்சலான மகன்கள் மற்றும் மகள்களின் பிறப்பிடமாக உள்ளது இங்கு பராக்கிரமத்தை அறியாத வீடு இல்லை கிராமமும் இல்லை நாடு தனது படைகளை நவீனமயமாக்கி அவர்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் முறையினால் நமது வீரர்களின் பலம் மேலும் அதிகரித்து வருகிறது இன்று அவர்களின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அவர்களின் குடும்பத்திற்கான தேவைகள் ஆகியவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எங்களது அரசு ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற நான்கு தசாப்த கால கோரிக்கையை நிறைவேற்றி உள்ளது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர் நண்பர்களே உத்தரகாண்ட் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் காட்டிய ஒழுக்கமும் மிகவும் பாராட்டத்தக்கது புவியியல் சிக்கல்களை சமாளித்தது முதல் டோஸ் இலக்கை அடைந்துள்ளனர் இது உத்தரகாண்டின் பலத்தையும் திறனையும் பறைசாற்றுகிறது மழை பற்றிய அறிந்தவர்களுக்கு தெரியும் இது எளிதான காரியம் அல்ல மணிக்கணக்கான பயணம் செய்து சிலருக்கு தடுப்பூசி போடுவது இரவில் நெடுநேரம் கழித்து வீடு திரும்ப வேண்டியிருக்கும் இருக்கும் எவ்வளவு சிரமமான செயல் என்பதை நான் அறிவேன் இருந்தும் கூட உத்தரகாண்ட் வேலை செய்தது என்பதை நாம் அறிவோம் எதற்காக தெரியுமா உத்தரகாண்டின் ஒவ்வொரு குடிமகனின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இதற்காக முதலமைச்சருக்கும் அவரது குழுவினருக்கும் நான் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எவ்வளவு உயரத்தில் உத்தரகாண்ட் இருக்கிறதோ அதைவிட இன்னும் பெரிய உயரங்களை அடையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பாபா கேதார்நாத்தின் பூமியிலிருந்து உங்கள் அனைவரின் ஆசியோடு உத்தரண்ட் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்துள்ள புனிதர்கள் முனிவர்கள் ஆச்சாரியர்களின் ஆசியோடு இன்று இந்த புனித பூமியில் இருந்து பல்வேறு தீர்மானங்களோடு நாம் முன்னேற வேண்டும் ஆசீர்வாத மஹந்தோஷ சுதந்திரத்தின் அமிர்த மகோத் நாட்டை மிகுந்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் தீர்மானத்தை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் தீபாவளிக்கு பிறகு ஒரு புதிய மகிழ்ச்சி ஒரு புதிய வெளிச்சம் ஒரு புதிய ஆற்றல் ஏற்பட்டு புதியவற்றை படைக்கும் வலிமையை நமக்கு அது தரட்டும் நான் மீண்டும் பகவான் கேதார்நாத்தின் பாதங்களை ஆதி சங்கராச்சாரியாரின் பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளியின் விழா காலத்தில் சட்பூஜா போன்ற விழாக்களுக்காக

केदारनाथ में पुनर्निर्माण कार्यों की योजनाओं के लोकार्पण और चिला